இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெயரின் முதல் எழுத்து ஓ என்ற எழுத்தில் தொடங்கும் உங்களின் குண நலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம விவரமாக பார்க்கலாம். ஓ என்ற எழுத்தின் பெயரை முதல் எழுத்தாக கொண்டவர்கள், ஓ என்ற எழுத்தின் பெயரை முதல் எழுத்தாக கொண்டவர்கள் பெரிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலே வாழ்க்கையில் மிகவும் நல்ல பலன்கள் இவர்களுக்கு தாமாகவே வந்து சேரும். இவர்கள் அதிகம் வேதாந்த வாழ்க்கை நடத்துவார்கள். இவர்களுக்கு மனபலமும் வாக்கு பலமும் அதிகம் இருக்கும். தங்கள் வாழ்க்கை குறித்து இவர்களுக்கு ஒரு திட்டமோ நோக்கமோ எதுவுமே இருக்காது. நடப்பது நடக்கட்டும் என்ற எண்ணம் கொண்டு வாழ்வார்கள். பெரும்பாலும் இவர்களுக்கு சங்கடம் இல்லாத வாழ்வே அமையும். இவர்கள் அனைத்தையும் விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பெரும்பாலும் இவர்கள் ஆசிரியராகவோ எழுத்தாளராகவோ தான் இருப்பார்கள். மிகுந்த ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் இருக்கும் இவர்கள் எது நல்லதோ அதன் பக்கமே நிற்பார்கள். இவர்களின் வாழ்க்கை துணையிடமும் இதே போன்ற குணத்தை தான் எதிர்பார்ப்பார்கள். ஆன்மீக சிந்தனைக்கும் இடம் கொடுப்பார்கள். சட்ட திட்டங்களின் விதிகளுக்கு மரியாதை தருவார்கள். மற்றவர்களை பார்த்து மனதளவில் பொறாமைப்படுவார்கள். இவர்கள் இதனால் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இவர்கள் கண்ணியமான தோற்றமுடையவர்கள். பார்த்த மாத்திரத்திலேயே நல்லவர் என்று பெயர் எடுப்பார்கள். சுத்தமான ஆடைகளையே அணிய விரும்புவார்கள். தோற்றத்தின் மூலமே இவர்கள் பிறரை கவர்வார்கள். உயரமான தோற்றமுடையவராகவும் இருப்பார்கள். நேரத்திற்கு தகுந்தாற்போல் இவர்களின் பேச்சும் தன்மையும் மாறும். அவசியம் இருந்தால் மட்டுமே யாருடனும் பேசுவார்கள். இவர்களது மனம் அதிக சஞ்சலத்திற்கு ஆளாகி இருக்கும். மனநிலையை சீராக வைத்துக் கொள்ள இவர்கள் முயல வேண்டும். இவர்களில் பெரும்பாலானோர் முன்கோபக்காரர்களாகவே இருப்பார்கள். இவர்களுக்கு எழுத்து திறமை இருக்கும். வறுமையில் வாடினாலும் கூட கலையின் மீது கொண்ட ஆர்வத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். லட்சிய நோக்கம் கொண்டவர்கள். இவர்களில் சிலர் அரசியலிலும் சிறந்து விளங்குவார்கள். தன்னலமற்று உழைக்கக்கூடியவர்கள். தான் கொண்ட கொள்கைக்காக தியாகம் செய்யவும் தயாராகவே இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.